ஊரில் கல்யாணம் மாறல சந்திரங்கிற மாதிரி இஸ்ரேலில் போர் பதட்டம் அப்படின்னுமே இங்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் பதறுகிறார்கள். உடனடியாக சமூக வலைதளங்களில் இஸ்ரேலுக்கான தங்களுடைய ஆதரவை முன்வைக்கிறார்கள். இவர்களை விடுங்க, இந்திய அரசாங்கமே எதுவுமே யோசிக்கலை. ஏன் சண்டை, எதுக்கு சண்டை, இந்த நேரத்தில் நம்ம என்ன முடிவு எடுக்குது அப்படின்லாம் வந்து அவங்க எந்த யோசனையும் இல்லாமல் உடனடியாக இஸ்ரேலுக்கு நாங்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பிரதமரான மோடி அவர்கள் அறிவித்து விட்டார். ஏன் அறிவிக்க மாட்டார், வெளியுறவுத்துறை அமைச்சராக யார் இருக்கிறது, நிதியமைச்சராக யார் இருக்கிறது, அவங்கெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு ஏன் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன் வற்புறுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து இன ரீதியாக ஒரு உறவு இவாளுக்கும் அவாளுக்கும் இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படலாம். இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போறது அதுதான். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தங்களை ஆரியர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். அதனால்தான் அவங்க நடத்துற ஹோட்டல்கள்லாம் ஆரிய பவன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கூட வைக்கிறாங்க. இந்த ஆரியர்கள் மத்திய கிழக்கு ஆசியாவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடப்புத்தகங்களில் படிச்சிருப்போம். மத்திய கிழக்கு ஆசியா என்று சொல்கிறது வந்து குத்துமதிப்பாக சொல்லணும்னா இன்றைய ஈரான், அதாவது பெர்சியா, அன்றைய பெர்சியா, பண்டைய கால பெர்சியாவை தான் இன்றைய ஈரானாக இருக்கிறது. அந்த இடத்துலருந்து தான் ஆரியர்கள் உலகெங்கும் பரவினார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஈரான்ங்கிற பேரே கூட ஆரியன் என்பதிலிருந்து மருவி வந்ததாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்கிறார்கள். இந்தோ பெர்சியன் லாங்குவேஜுங்கிறது வேறு எதுவும் கிடையாது. நமக்கு நல்லா பழக்கப்பட்ட நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம்னா மந்திரம் ஓதுவாங்களே அந்த மொழி தான் சமஸ்கிருதம் தான் இந்தோ பெர்ஷியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. பாரசீகம் என்பது ஒரு தனித்துவமான ஒரு பண்டைய மொழியாக இருக்கலாம், அது கொஞ்சம் கலப்பு பெற்று ஒரு ரிதம்க்கு வருகிறது. அந்த மொழி தான் வந்து சமஸ்கிருதம். எனவே வந்து ஆரியர்கள் அங்கேருந்து வந்தவங்க தான், அவங்களுடைய தாய்மொழி சமஸ்கிருதம் தான் என்பதிலிருந்து நாம் இந்த உறவை வந்து புரிஞ்சிக்க முடியும். இதை பற்றி வந்து பெர்ஷிய நாட்டோட வரலாற்று புத்தகங்கள் நிறைய புத்தகங்களில் வந்து இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து இருக்கிறது. பாரசீக மன்னனாக இருந்த தரியு தானோர் என்பவர் தான் வந்து ஆரிய வம்சத்தில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்வெட்டை கூட போட்டு அந்த கல்வெட்டு கூட கிடைச்சிருக்கிறது. ஆரியர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா நான்கு வகை வேதங்களை சொல்லுவாங்க, ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் சொல்லிட்டு. அதில் ரிக்வேதம் தான் பழமையான வேதம். அந்த வேதத்தில் அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் இதை பற்றின விஷயங்கள்லாம் நிறைய விரிவாகவே இருக்கிறது. அவங்க எதுக்கெல்லாம் பயப்பட்டாங்களோ அதையெல்லாம் வந்து வழிபட ஆரம்பித்தாங்க. நெருப்பு, அக்னி, மழை, காற்று, குதிரை, சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வழிபாடு தான் வந்து அவங்களுடைய ஆரம்பகால முறை இருந்தது. குதிரை ஏன் உள்ள வருதுன்னா அவங்களுடைய அசுவமேத யாகம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு வழிபாட்டு முறை எதையெல்லாம் வந்து இந்த ஆரியர்கள் வந்து வழிபட்டார்களோ அதையெல்லாமே வந்து யூதர்களும் வழிபட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது ஆரியர்களும் யூதர்களும் பண்டைய காலத்தில் வந்து அவர்கள் பண்பாட்டை பரிமாறிக்கொண்டவர்களாக இருந்திருக்கக்கூடும். பண்பாட்டை பரிமாறிக்கொண்டவர்களாக இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் ஹைலியான வேர்டாக இருக்கலாம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த காலத்தில் ஒருவேளை இருந்திருக்கலாம் என்கிற யூகத்துக்கு நாம் வந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி ஆரியர்கள் என்ன சொல்கிறாங்க, பாவம் செஞ்சவன் பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் பலியாக என்னென்னவோ பலி கொடுத்துருக்காங்க. போரில் வெற்றி பெறுவதற்கு மனுஷனை கூட பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தெல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. இது போல தான் யூதர்களும் எதுக்கேத்தாலும் பலி கொடுப்பதை வந்து தங்களுடைய ஒரு நடவடிக்கை, மத நடவடிக்கையாகவே வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்க போனால் ஆரியர்களுக்கும் யூதர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. அவர்கள் ஒரே கொடியில் முளைத்த இரு பூக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பார்ப்பனர்கள் சில டைம் வந்து தங்களை ஆரியர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் யூத பாசம் அவர்களுக்கு எப்போதுமே இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயத்தை தான் ஆரியர்களும் யூதர்களும் சொல்கிறாங்க. யூதர்கள்னால் கிறிஸ்துவத்துக்கு முந்தையவர்கள், யூத மதத்திலிருந்து தான் கிறிஸ்துவ மதம் வருகிறது, பிற்பாடு வந்து இஸ்லாம் கூட வருகிறது. ஸோ யூதர்கள் தான் பண்டைய மதமாக இருந்திருக்கிறார்கள். அந்த மதத்தில் என்ன சொல்லப்பட்டது, மக்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கப்பதற்காக ஒரு தேவகுமாரன் பிறந்து வருவான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தேவகுமாரன் இயேசுவாக பிறந்து வந்து அவர் தான் வந்து கிறிஸ்துவ மதத்தை வந்து ஸ்தாபிக்கிறார். இவங்க ஆரியர்கள் நமக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே வந்து கல்கி அவதாரம் எடுத்து மனித உருவில் வந்து பகவான் வந்து பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த சிமிலாரிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அதே மாதிரி வழிபாட்டு தலங்கள், யூதர்களுடைய வழிபாட்டு தலங்கள் வந்து சினகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெருசலமில் இருக்கக்கூடிய அந்த சினகாக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிந்து கோயில்களைப் போலவே தான் வந்து சுற்று பிரகாரம், தெப்பக்குளம், கொடிமரம், மண்டபம், மூலஸ்தானம், தூபம் போட்டு இது பண்ணுறது, சாம்பிராணியெல்லாம் நம்ம வந்து தூபம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தூபம் போட்டு பூஜை பண்ணுறது, தட்டு அதில் ஆரத்தி காமிச்சு பூஜை செய்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இந்த ஆரிய மதம் சொல்லக்கூடிய பூஜை முறைகளுக்கு ஒப்பானவையாகத்தான் இருக்கின்றன. அதுபோலவே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
சூப்பர் ஹீரோக்களாக மனிதர்களை வந்து சித்தரித்து அவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கம் யூத நாட்டில் உண்டு. அதே போன்றுதான் ஆரியர்களும் இங்கு சாதாரண மனிதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணர், அர்ஜுன, கௌரவர்கள், இவங்க எல்லாருமே வந்து இவங்களாம் வந்து ஒரிஜினலாக வாழ்ந்த கேரக்டர்ஸு, இவங்க இந்த பகுதியில் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர்களின் சிலரை சூப்பர் ஹீரோவாக்கி அவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு கல்ச்சரை வந்து வைத்திருக்கிறார்கள். நம்ம ஒரு பிள்ளையார் கோயிலில் பார்த்தீங்கன்னா அரசமர்த்தடியில் அந்த நாக சிலையை வச்சுருப்பாங்க, நாகக்கன்னிகைன்னு சொல்லிட்டு நாக சிலையை வச்சுருப்பாங்க, வேப்ப மரத்தை எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய இதில் பாருங்களேன், அங்கே வந்து ஏத்தேனில் வந்து அந்த ஏத்தேன் தோட்டம், அந்த தோட்டத்தில் வந்து ஒரு பாம்பு ஒன்று இருக்கும், அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கும், நன்மை தீமை அறிவதற்காக வந்து ஒரு மரம் இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த சிமிலாரிட்டிஸ், ஆரிய மதத்துக்கும் யூத மதத்துக்குமான சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கிறது. 2000-2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மதங்கள் வந்து நெருங்கிய உறவு கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா இந்த ரெண்டு மதத்திலும் சொல்லப்படக்கூடிய கதைகள் எல்லாமே ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல இருக்கு. யூதர்கள் தாங்கள் தான் வந்து கடவுளால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதன் மூலமாகத்தான் மற்ற இனத்தாரையெல்லாம் மேலாதிக்கம் செய்து வந்தார்கள். நம்ம ஊரில் பார்ப்பனர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் பிரம்மனோட முகத்தில் இருந்து பிறந்தோம், மற்றவங்களாம் வந்து கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள்லேருந்து பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மற்றவர்களை, 4 வகை வர்ணம் இருக்கிறது, அதில் மற்ற 3 வகை வர்ணத்தாரை சேர்ந்தவர்களை இவர்கள் வந்து ஒடுக்க ஆரம்பித்தார்கள். யூதர்கள் வந்து பொதுவாகவே மற்ற இனத்தவரோடு வந்து கலந்துக்க மாட்டாங்க, யூதர்கள் வந்து தனியாகத்தான் இருப்பார்கள். அதே மாதிரி பார்ப்பனர்கள் மற்ற சாதியாரோடு கலந்துக்காமல் அவங்க ஒதுங்கி நிற்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா யூதர்கள் பார்ப்பனர்கள் நவீன காலத்திலும் கூட அவர்களுக்கு இடையேயான அந்த ஒற்றுமை வந்து தொடர்ச்சியாக நிலவி கொண்டிருப்பதை வந்து நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேலுக்கு முன்னாடி யூதர்களுக்கு வந்து குறிப்பாக ஒரு நாடுன்னு ஒன்று கிடையாது. யூத இனம் வந்து உலகம் முழுக்க பிரிந்து இருந்தார்கள். இந்தியாவில் கூட மிக அதிகமான யூதர்கள் இருந்தார்கள், கேரளாவில் அவ்வளவு யூதர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் 1948 பிறந்த பிறகுதான் உலகமெங்கும் இருந்த யூதர்கள் அந்த நாட்டுக்கு போய் குடியேறினார்கள். அதே போல தான் பார்ப்பனர்களுக்கும் தனியாக வந்து ஒரு நாடுன்னு ஒன்று கிடையாது, அதனால் அவர்களுக்கு வந்து ஒரு தாய்நாட்டு விசுவாசம் எல்லாம் வந்து கிடையாது. யூதர்களுக்கும் அப்படி தான், அதே மாதிரி தான் பார்ப்பனர்களுக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஊர் சென்டிமெண்ட்டு இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அதே மாதிரி யூதர்கள் தங்களுடைய சுயலாபத்துக்காக எப்பாடுபட்டாவது பொருள் நிறைய சொத்தை குவிக்கணும், நிறைய காசை சம்பாதிக்கணும், அதற்காக அவர்கள் எந்த வழிவகையை வேண்டுமானாலும் கையாளுவார்கள். அதே மாதிரி தான் நம்ம ஊர் வந்து பார்ப்பனர்களும் கூட இதுதான். யாரையாவது காலை பிடிக்கணும்னாலும் சரி, காலை வாரணும்னாலும் சரி, எதுவாயினும் அவங்களுடைய சுயலாபத்தை நோக்கி தான் அவர்களுடைய நடவடிக்கை இருக்கும். இதனால தான் யூதர்கள் உலகம் முழுக்க விற்கப்பட்டார்கள், பார்ப்பனர்கள் இந்தியா முழுக்க விற்கப்படுகிறார்கள். யூதர்களுடைய கதைகளும் சித்தாந்தங்களும் பகுத்தறிவுக்கு முரணான முற்றிலும் கற்பனையானவை. கிட்டத்தட்ட நம்ம பார்ப்பனர்கள் சொல்லக்கூடிய கதைகளும் சித்தாந்தங்களும் கூட அதே தான். யூதர்கள் வரலாற்றில் எப்போவுமே வந்து அவர்கள் வந்து வீரத்தை காமிச்சதில்லை, அதை விட்டு எதிராளிகளை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக அவர்களை வீக் பண்ணி தான் அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவங்களுடைய கதை என்ன அப்படிங்கிறத நாம் தனியாக சொல்ல வேண்டாம். இந்த கருத்துக்களை எல்லாம் இப்போ நான் இதுவரைக்கும் சொல்லிக்கொண்டிருந்தால யூதர்களுக்கும் பார்ப்பனர்களுக்குமான இந்த ஒற்றுமையெல்லாம் இதெல்லாம் வந்து புதுசாக இப்போ யாரை கண்டுபிடிச்சி சொன்னது கிடையாது. கிட்டத்தட்ட 85 ஆண்டுகளுக்கு முன்னாகவே குடியரசு பத்திரிகையில் வந்த கட்டுரையில் இந்த கருத்துக்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரை 23/1938 குடியரசு பத்திரிகையில் வந்திருக்கிறது. அதாவது இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யூதர்களை பற்றி கணித்து யூதர்களையும் நம் ஊர் பார்ப்பனர்களையும் ஒப்பிட்டு இந்த கட்டுரையை தந்தை பெரியார் வெளியிட்டிருக்கிறார். எனவேதான் பார்ப்பனர்கள் எப்போவுமே யூத பாசம் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அசோகமித்திரன் மாதிரியான ஒரு எழுத்தாளர்லாம் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் யூதர்களைப் போல ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களை தான் ஒரு ஒப்புமையாக வந்து காமிப்பார்கள். பி ஏ கிருஷ்ணன் ஒரு எழுத்தாளர் இருக்கிறார், அவரும் அடிக்கடி வந்து யூதர்களுக்கு நடந்தது போல தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் இங்கே என்ன பண்ணிட்டோம் ஏது பண்ணிட்டோம்னு தெரியல, அவர்கள் திருப்பி திருப்பி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருப்பார்கள். யூதர்களும் உலக அளவில் வந்து ஒன்றும் ஒடுக்கப்படலை, பார்ப்பனர்களும் இங்கே வந்து ஒன்றும் ஒடுக்கப்படலை. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப இவர்கள் வந்து நீலி கண்ணீர் சிந்தி கொண்டே இருப்பார்கள். இதில் காண்டாகி போய் தான் ஹிட்லர் யூதர்கள் மொத்தத்தையும் நான் ஒழிச்சியாக தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் கட்டிக்கிட்டு செகண்ட் வேர்ல்டு வாரையே வந்து ஆரம்பித்தான். இருந்தாலும் ஹிட்லர் அதில் தோத்ததுக்கு பிறகு யூதர்கள் தங்களுடைய வழக்கமான நரிய தந்திரத்தை கையாண்டு இன்றைக்கி உலகம் முழுக்கம் இருக்கக்கூடிய மற்ற இனத்தவர்களை வந்து ஒடுக்கக்கூடிய மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இப்போது அங்கே வந்து ஒரு போர் நடக்கிறது, பாலஸ்தீனத்தில் போர் நடக்கிறது, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போர் நடக்கிறது. உடனடியாக பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் விஆர் வித் இஸ்ரேலு, இஸ்ரேலுடன் நாங்கள் துணை நிற்கிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதே சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா அந்த யூதர்கள் வந்து இவங்களுக்கு வந்து எப்படி ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, டே பாப்பாங்களா, நீங்களாம் எங்களுக்கு ஈக்குவலாடா, நீங்களாம் வந்து
பசுவை கட்டக்கூடிய மாட்டுத் தொழுவத்தில் குடியிருக்கிறவனுங்க, நாங்கள் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதாவது அவன் போர் முனையில் நிற்கிறான். அப்படி இருந்துகிட்டும் கூட இங்கு யூதர்களுக்கு இணையாக தங்களை கருதி கொள்ளக்கூடிய பார்ப்பனர்களே கூட அவங்க வந்து இழிவான ஒரு மொழியில் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் காண முடிகிறது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்களோ சிரம் மேற்கொண்டு யூதர்களுக்காக தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்வது கணக்காக வந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சி இருந்தது. அப்போது யூதர்களை ரிலீஜியஸ் மைனாரிட்டி என்று அறிவித்து அதற்குரிய சலுகைகளை எல்லாம் வந்து அன்று இருந்த மராத்திய பார்ப்பன பாஜக அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்க முன்வந்தது. இத்தனைக்கும் இந்தியா முழுக்கவே 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா மொத்த யூதனும் 5000 கம்மியாக தான் இருக்கிறான். ஒரு 4600 என்ற வகையில் தான் இருக்கிறான். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அதில் பாதி பேர் தான் இருக்கிறான். 2300 பேர் தான் இருக்கான். 2300 பேர் இருக்கிற ஒரு கம்யூனிட்டியை வந்து அவங்க ரிலீஜியஸ் மைனாரிட்டின்னு சொல்லி அவர்களுக்காக நிறைய சலுகைகளெல்லாம் மராத்திய பார்ப்பனர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய யூத பாசம் எத்தகையது என்பது விளங்கும். என்னதான் இருந்தாலும் இவர்கள் யூதர்களை தங்களுடைய அத்திமீறி ரேஞ்சுக்கு மதித்தாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய யூதர்கள் இவர்களை நாயினும் கீழாகத்தான் மதிக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு நிலவரம். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.